ட்ரேடிங் தான் என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் தான் என்ன இன்வெஸ்டிங் தான் என்னன்றது தான் கடந்த ரெண்டு மூணு வீடியோவை பார்த்துட்டு இது மூணாவது வீடியோ. ஸோ ட்ரேடிங் தான் நம்ம பாசிவ் இன்கம், அதாவது நம்ம எல்லாத்தையும் தானாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும், இதுக்காக தான் ட்ரேடிங்கே பண்ணுவாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்ததுக்கான காரணமே வந்து பாசிவ் இன்கம் வேணும், அதாவது நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க் பண்ணும்போது சம்பாதிக்கிறது ஒரு விஷயம், அது இல்லாமல் நான் ஒரு ஏதோ ஒரு பணத்தை போட்டு அது மூலமாக எனக்கு ஒரு பணம் வருதுன்னும் போது என்னோட போடுற முதலீடு 50,000 ரூபா இருந்தாலும் எனக்கு மாசத்துக்கு ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா வந்ததுன்னா அந்த காசை வச்சு நான் செலவு பண்ணலாம். ஏன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம் தான் நான் வந்தேன். ஆனால் வந்து கொஞ்ச நாள்ல நான் தொலைச்ச பணம் வந்து கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் கிட்ட தொலைச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது ட்ரேடிங் வந்து எனக்கு டைம் இல்லை, எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது செட் ஆகலை அப்படின்ட்டு தான் நான் வந்து முதலீடு பண்ணலாம், பங்குச்சந்தையில முதலீடு பண்ணலாம், ட்ரேடிங் பண்ண வேண்டாம். அதாவது வாங்கி இருக்கிற தொழிலை வந்து எனக்கு பண்றதுக்கு டைம் இல்லை, ஏன்னா காலையில 10 மணிக்கு ஆஃபீஸ் போனால் நைட்டு 7-8 மணிக்கு தான் திருப்பி ரிட்டர்ன் வரும். ஸோ அதுக்குள்ள என்ன அனலைஸ் பண்ணணும்னு தெரியல, ட்ரேடிங் நான் எங்கே கற்றுக்கணும்னு தெரியல, நான் சொல்றதுலாம் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால என்ன ஆச்சு, என்னோட லாசஸ் வந்து சரி ஓகே இது பெரிய படிப்பு, இதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக கற்றுக்கணும் பங்குச்சந்தைன்னு சொல்லிட்டு முதலீடு பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது ஸ்டாக்கு ஒரு 50,000 ரூபாய் முதலீடு பண்ணுறோம்னா அந்த ஸ்டாக்கை உடனே விற்கக்கூடாது, அந்த மாதிரி நான் முதலீடு பண்ண ஆரம்பிச்சது தான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத் நடந்தது. ஸோ ட்ரேடிங் நீங்களும் பண்ணணும்னா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, இது ஒரு தொழிலாக பண்ணுங்க, இதை வந்து பார்ட் டைமாக பண்ணாதீங்க. இதை பார்ட் டைமை நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ட் டைமாக பண்ணணும்னா இதை நல்லா கற்றுக்கோங்க. நீங்கள் எப்போ இருந்தாலும் ஒரு கிராஃபை பார்த்தா, ஒரு டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்தா இப்போ இதுதான் நடக்க போகுது, இது ஃபியூச்சரில் இதுதான் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தோணும், தானாக தோணும். அது தோன்ற போது இதை வந்து பார்ட் டைம்காக வச்சுக்கலாம், அதாவது காலையில் இந்த வேலையை பண்ணலாம், 8 மணிலேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு 9 மணிக்கு நீங்கள் இந்த ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ஒரு 12-1 மணிக்குள்ளே உங்கள் வேலையை முடிச்சுட்டு அடுத்த ஹாஃப் அ டே வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ட்ரேடிங் சொல்லிக் கொடுக்கறது கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஜென்யூனாக கரெக்டாக சொல்லிக் கொடுத்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் பணம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற பணம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை நீங்கள் பார்ட் டைமாக செகண்ட் ஹாஃப்ல வந்து வேறு என்ன வேணால் பண்ணலாம், ஃபோட்டோகிராஃபி எது வேணால் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுல கிடைக்க போகிற மிகப்பெரிய ஒரு லாபம்னே சொல்லலாம். உங்கள் டைம் கிடைக்க போது அது மூலமாக உங்கள் ஃபேமிலி வாழ்க்கை ஜாஸ்தி இன்னும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் அப்பா அம்மாவோட, உங்கள் மனைவியோட, உங்கள் பசங்களோட, உங்கள் ஹஸ்பண்டோட எது வேணால் பண்ணலாம். பார்ட் டைமாக உமன் ஆண்டர்பிரினர்ஸாக நீங்கள் மாறிக்கலாம், நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு இன்கேஸ் வேலைக்கு போகல, இல்லை வீட்டில் இருந்து ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உமன் ஆண்டர்பிரினர்ஸும் இதை கற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து நல்ல வேலை செஞ்சு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த பிறகு இந்த ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இப்போ அவங்க இந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ன்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரேடிங் பண்ணணும்னா தாராளமாக பண்ணுங்கள், விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வேற வேற விதத்தில் சொல்லித்தராங்க, எந்த விதத்தில் இருந்தாலும் கற்றுக்கிட்டு அந்த ஆப்ஷன் அந்த ட்ரேடிங்கான டெக்னிக்கல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஏதோ கற்றுக்கிட்டோம், நம்ம பாட்டுக்கு ஒரு கிராஃபை பார்த்து நம்ம பெட்டிங் பண்ணோன்னா லாஸ் இருக்கும். டெக்னிக்கல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங் பொறுத்தது. ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே ட்ரேடிங் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.